ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் ஆட்டோ ஒன்றின் மீது உயர் அழுத்த மின் கம்பிகள் அறுந்து விழுந்து ஆட்டோ முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் அதில் இருந்த 8 பேரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கொண்டம்பள்ளி அருகே சில்லக்கொண்டம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் இன்று காலை விவசாய பணிகளுக்காக ஆட்டோ ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ மீது உயர் அழுத்த மின் கம்பிகள் அறுந்து விழுந்தன. இந்த விபத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆட்டோ முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தீப்பற்றி எரிந்தது. இதில் ஆட்டோவில் இருந்த 8 பேரும் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் தீயை அணைத்து உடல்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆந்திர அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்துள்ளது.